ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்க்கக்கூடியது எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் பேட்ரிஸ். ஸோ எலக்ட்ரிக் செல்னால் என்னது உனக்கு நார்மலாக தெரியும். எங்கள் வால் கிளாக்கில் ரிமோட் கண்ட்ரோல்ஸ்லாம் நம்ம எலக்ட்ரிக் செல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எலக்ட்ரிக் செல்லோட பர்பஸ் என்ன அப்படின்னா, தட் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன் டு தி எலக்ட்ரிக் எனர்ஜி. ஸோ கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றுது. அதாவது உள்ளே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், அதில் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றுது. அதாவது கரண்ட் ஃப்ளோ எனக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு குரூப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, பேட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் கனெக்டட் டு ஃபார்ம் தி பேட்ரி. இப்போ சிம்பிள் எலக்ட்ரிக் செல்லோட டயக்ராம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தோன்னா ஒரு கிளாஸ் வெசல் எடுத்துக்கிறோம். அந்த கிளாஸ் வெசலில் H2SO4 எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த H2SO4ல் ரெண்டு ராட்ஸை இம்மர்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று என்னென்னா கார்பன் ராட், அனதர் ஒன் ஜிங்க் ராட். ஸோ கார்பன் ராடுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குது, ஜிங்க் ராடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குது. இது எப்படி அப்படின்னா, இந்த ரெண்டு ராட்ஸும் இந்த H2SO4 ரியாக்ட் பண்ணும்பொழுது இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எலக்ட்ரான்ஸ், டெபாசிட் ஆகக்கூடிய அதிகப்படியான எலக்ட்ரான்ஸ் எங்கே போகும்னா கார்பன் ராடுக்கு போகும். அப்போ அதே சமயத்தில் கார்பன் ராட்லேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதாவது ஜிங்க் ராட்லேருந்து கார்பனுக்கு எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் இருந்ததுன்னா கார்பன் ராட்லேருந்து ஜிங்க்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இதை தான் நம்ம சிம்பிள் எலக்ட்ரிக் செல்லுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த சிம்பிள் எலக்ட்ரிக் செல்லில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த வோல்டேஜை நம்ம EMF எடுத்துக்கிறோம். அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்னது, அதுவும் ஒரு வோல்டேஜ் தான். என்ன வோல்டேஜ் அது? வோல்டேஜ் கிவன் பை த பேட்டரி வென் நோ கரண்ட் ஃப்ளோ இன் த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட். பேட்டரிக்கு வெளியில் எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாத போது, அதாவது நான் வெளியில் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கனெக்ட் பண்ணாத போது, அந்த பேட்டரினால் என்ன வோல்டேஜ் கிடைக்குதோ அந்த வோல்டேஜை தான் என்ன சொல்கிறோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க் டன், இட் இஸ் த ஒர்க் டன் டு மூவ் தி யூனிட் சார்ஜ் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த கண்டக்டர் டு த அனதர் எண்ட் ஆஃப் த கண்டக்டர். ஒரு பர்டிகுலர் சார்ஜை ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும், அதுக்கு தேவையான ஒர்க் டன், அதைத்தான் நம்ம வோல்டேஜ்னு சொல்லுவோம். அந்த வோல்டேஜ் கொடுக்குற பேட்டரி எப்படி கொடுக்கணும், அது அந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் ஃப்ளோ வெளியில் எதுவும் போகாமல் இருக்கும்போது, எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் எதுவும் போகாமல் இருக்கும்போது பேட்டரினால் என்ன வோல்டேஜ் கிடைக்குமோ அதைத்தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இந்த வோல்டேஜ் அப்படின்றதுனால இதோட யூனிட் என்ன, வோல்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு சிம்பிள் என்ன பார்த்தோன்னா, எப்சிலான் இருக்கும். எப்சிலான்றது ஆல்ரெடி பார்த்துருப்பேன், பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். இங்கே எப்சிலான்றது என்னென்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அடுத்து இந்த செல்லோட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள் என்ன, ஸ்மால் ஆர். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னது, ஹெட்டிங்லேருந்தே உனக்கு தெரியும், பேட்டரிக்கு உள்ளேயே இருக்கக்கூடியது. என்னது, இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு வித்தின் த பேட்டரி டு த கரண்ட் ஃப்ளோ. தான் வழியாக போகக்கூடிய கரண்ட்டை தடுக்கும். எது, பேட்டரி தடுக்குது. எப்படி, உள்ளேயே தடுக்குது. அதுதான் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கும். இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு வித்தின் த பேட்டரி டு த கரண்ட் ஃப்ளோ. இதோட யூனிட் என்ன, ஓம். என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றனால ஓம்னு சொல்கிறோம். இதோட சிம்பிள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்மால் ஆர்னு வரும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு செல் வாங்குற, 10 ரூபா 12 ரூபா கொடுத்து ஒரு செல் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். நாள் ஆக ஆக பார்த்தேன்னா உன்னோட யூசேஜ் அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூடிரும். அதான் கொடுத்துருக்காங்க, பட் இட் இன்க்ரீசஸ் வித் ஏஜிங். நாளாகும்போது இதோட வேல்யூ வந்து எனக்கு கூடிறது. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கக்கூடியதுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருக்கும், அப்போ அதிகமான கரண்ட் எடுத்துக்கலாம். நாளாகும்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது, அப்போ கரண்ட்டோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும். ஸோ இதான் என்னது, அபவுட் தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்.